மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நீங்கள் எல்லாம் இதுவரை கண்டும் கேட்டும் மகிழ்ந்தது திருப்பாவையினுடைய 28வது பாடல். பக்தர்களிலே ஒரு சிலர் தங்களுடைய பக்தியை தாங்களே மெச்சிக்கொள்வார்கள். 25 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட தவறாமல் கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். 20 ஆண்டுகளாக சகஸ்ரநாம பாராயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி 4000 திவ்ய பிரபந்தத்திலே எனக்கு நல்ல பயிற்சி உண்டு என்றெல்லாம் சொல்லி தங்களுடைய பக்தியை தாங்களே மெச்சிக்கொள்வார்கள். அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய மனநிலை என்ன என்பதை இறைவன் நன்றாக அறிவான். ஆனால் இந்த பாசுரத்திலே எளிய ஆயர்குலத்திலே பிறந்த சிறுமியர்கள் ஞானியர்களுக்கும் இல்லாத பணிவோடும்
மனப்பக்குவத்தோடும் பேசுகிறார்கள். அது என்ன? இறைவனோடு சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள், இறைவனோடு ஆடிப்பாடி கூடி மகிழ்ந்து வாழ்ந்தவர்கள், அதனாலே அவர்கள் மனப்பக்குவம் பெற்றவர்களாய் பேசுகிறார்கள். கரவைகள் பெண் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து நாங்களெல்லாம் கரவிகளின் பின்னால் சென்று காணம் சேர்ந்துண்போம். கரவை மாடுகளுக்கு பின்னால் மேய்த்து கொண்டே காட்டுக்கு செல்வோம். அங்கு சென்ற பின்னால் அத்தனை பேரும் ஒன்றாக கூடியிருந்து உணவு உண்ணத் தொடங்கிவிடுவோம். நாங்கள் எல்லாம் குருகுலத்திலே குருநாதர்களுக்கு பின்னால் குருகுலத்திலே சென்று சேர்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் படித்த குருகுலமெல்லாம் மாடுகளுக்கு பின்னால் போவதுதான். குழந்தைகளை முன்னே விட்டு பெற்றோர்கள் பின்னே போவது போல இந்த ஆயர்குலத்து சிறுமியர்கள் எல்லாம் மாடுகளை முன்னே விட்டு பாதுகாப்பாக அவற்றுக்கு பின்னால் போயிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் எல்லாம் மாடு மேய்த்து வயிற்று பிழைப்பை நடத்தக்கூடியவர்கள் என்று தங்களை பணிவோடு சொல்லிக்கொள்கிறார்கள். அறிவொன்றும் இல்லாத நாங்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பதைத் தவிர வேறு எந்த அறிவும் இல்லாதவர்கள். ஆன்மீக அறிவில்லை, சாஸ்திர அறிவில்லை, கல்வி அறிவில்லை. அப்படி அறிவில்லாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அறிவில்லாதவர்களாக நாங்கள் இருந்தால் கூட ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நாங்கள் எல்லாரும் அறிவில்லாதவர்கள்தான். ஆனால் பெருமாளே, நாங்கள் பிறந்த ஆயர்குலத்திலேதான் நீ வந்து பிறந்தாய். அந்த ஆயர்குலத்திலே வந்து நீ அவதாரம் செய்யக்கூடிய அளவுக்கு நாங்களெல்லாம் பெருமளவிலே புண்ணியத்தை செய்து சேர்த்து வைத்திருக்கிறோம். உன்னை இந்த பிறவியிலேயே அடையக்கூடிய அளவிற்கு தகுந்த புண்ணியத்தை உடையவர்கள் நாங்கள். குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. பக்தர்களே, பல பேர் என்ன செய்வார்கள், இறைவன் தனக்கு அதை செய்யலை இதை செய்யலை அருளவில்லை இறைவன் என்று இறைவனை குறை சொல்லியே பழக்கப்பட்ட பக்தர்கள் உண்டு. ஆனால் இந்த ஆயர்பாடி சிறுமியர்களெல்லாம், நாங்கள் நிறைவாக இருக்கின்றோம், எங்களுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை இறைவன் என்று இறைவனை நிறைவாக சொல்லி பாராட்டுகிறார்கள். அதைத்தான் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்றார்கள். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உன்னோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு இருக்கிறது இல்லையா? அது நீயோ அல்லது நாங்களோ நீக்க நினைத்தாலும் நீங்காது இருக்கக்கூடிய உறவு, எக்காலத்திலும் தொடர்ந்து வரக்கூடிய உறவு. ராமாவதார காலத்திலே தண்டகாரண்யத்திலே முனிவர்களாக இருந்தவர்கள்தான் இந்த கண்ணாவதாரத்திலே கோகுலத்தில் கோவியராக பிறந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கரவிகளுக்கு பின்னால் செல்லக்கூடிய ஆயர்களை இறைவன் தன் பின்னால் வரும்படி செய்தான். இதுதான் விசிஷ்டாதுவித கொள்கையை இந்த இடத்திலே அற்புதமாக விளக்குகிறார் ஆண்டாள் நாச்சியார். நீயும் நாங்களும் இரண்டர கலந்தோம். நீ குழந்தையாய் இருந்தாய், கொஞ்சம் மகிழ்ந்தோம். சிறுவனாயிருந்தாய், சிரித்து விளையாடினோம். இளைஞனாயானாய், நண்பர்களாக நாமெல்லாம் கலந்து பழகினோம். இப்படி நம்முடைய நட்பு இருக்கிறதே, அந்த நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நம்மை யாராலும் பிரிக்க இயலாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. நாங்களெல்லாம் அறியாத பிள்ளைகள். அப்படி அறியாத பிள்ளைகளாக இருக்கின்ற காரணத்தால் தான் உன்னை சிறுபெயரால் அழைத்தோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆயர்பாடி சிறுமியர்கள் எல்லாம் கண்ணபிரானை செல்லமாக திட்டுகிற வழக்கம் உண்டாம். ஏன்னா நட்பாக பழகுகிற பொழுது நட்பினுடைய உரிமையினாலே மாயக்கண்ணா, வெண்ணெய் திருடி, ஆடை திருடி என்றெல்லாம் விளையாட்டு முறையிலே திட்டுவார்களாம். அதைத்தான் இங்கே சொல்லி அதற்காக வருந்துகிறார்கள். நாங்களெல்லாம் அறிவில்லாதவர்கள், அறியாத பிள்ளைகள். அதனால் உன்னை செருபெயரிட்டு அழைத்தோம். அதனால் எங்கள் மீது நீ கோபம் கொள்ளாதே, எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, உன்னோடு இருந்த உரிமையினால் உன்னை சிறுபெயரிட்டு அழைத்தோம் என்று சொன்னார்கள். அவர்கள் செல்லமாக திட்டியதும் அதிலே அடங்கும். இன்னொரு பொருள் என்னென்னா, கோவிந்தா கோபாலா என்றெல்லாம் உன்னை பெயரிட்டு அழைத்தோம். உனக்கு இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பெயர் என்ன என்றால் அந்த பரத்துவத்தை விளக்கக்கூடிய நாராயணன் என்கின்ற பெயர்தான். அந்த பரத்துவத்தை விளக்கக்கூடிய நாராயணன் என்கின்ற பெயரை சொல்லாமல் நாங்களெல்லாம் கோவிந்தா கோபாலா என்கின்ற பெயரையே சொல்லி உன்னை அழைத்தோம். அந்த பெயரே நிலைத்துவிட்டது. உன்னுடைய பரத்துவத்தை விளக்கக்கூடிய நாராயணன் என்கின்ற பெரும் பெயர் கூட சிறிய பெயராகிவிட்டது. நாங்கள் அழைத்த சிறு பெயரே இப்பொழுது வழக்கத்தில் இருக்கிறது. அதனால் எங்கள் மீது கோபம் கொள்ளாது, அருள் செய்வாய் என்று வேண்டுகிறார்கள். இறைவா நீதாராய் பறையேலோர் எம்பாவாய். நிறைவாக இறைவனே, நீயே எங்களுக்கு பறைதர வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இறைவனை சரண் அடையக்கூடிய பக்தர்களுக்கு ஆறு விதமான இயல்புகள் இருக்க வேண்டும் என்று இந்த பாடலிலே நமக்கெல்லாம் ஆண்டாள் நாச்சியார் தெளிவுறுத்துகிறார்.
அதாவது பக்தி கர்மம் ஞானம் எதுவும் இல்லை என்னிடத்திலே என்று நினைப்பதிருக்கிறதே அது ஒரு விதமான பண்பு. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது எனக்கு ஞானம் பெற தகுதியில்லை என்று எண்ணுவது. அறிவொன்றும் இல்லாத ஆய்வுலம் என்று தங்களை தாங்களே குறிப்பிட்டு கொண்டார்கள். இறைவனின் நிறைகுணத்தை போற்றுவது. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்று இறைவனுடைய நிறைகுணத்தை போற்றினார்கள். இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு பற்றிய ஞானம் உடையவர்களாக இருத்தல். உறவேல் ஒழிக்க ஒழியாது. உனக்கும் எனக்குமான உறவை ஒருபோதும் ஒழிக்க முடியாது என்று சொன்னது. ஐந்தாவது பாவ மன்னிப்பு வேண்டுதல். அறியாத பிள்ளைகளோம் சீறி அருளாதே என்று தங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி அவர்கள் வேண்டினார்கள். நீயே முழுமுதல் நீயே அருள வேண்டும் என்று விண்ணப்பிப்பது. இறைவா நீ தாராய் என்று விண்ணப்பிக்கிறார்கள். இந்த பாசுரத்திலே அருமையாக ஆண்டாள் நாச்சியார் இறைவனிடத்திலே பறைவேண்டி நிற்கின்றார். நன்றி, வணக்கம். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். மூவரும் அறிகில யாவர் மற்றறிவார். முந்திய முதல் நடு கோயிலும் காட்டி. திரு பெருந்துறையூரை கோயிலும் காட்டி. செந்தழல் புரை திருமேனியும் காட்டி. திரு பெருந்துறையூரை கோயிலும் காட்டி. அந்தணன் எல்லாம் இதுவரை கண்டும் கேட்டும் மகிழ்ந்தது திருப்பள்ளி எழுச்சியினுடைய எட்டாவது பாடல். முந்தியே முதல் நடு இறுதியும் ஆனாய். மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். முந்தியே முதல் நடு இறுதியும் ஆனாய். அனைத்தையும் தோற்றுவிக்கக்கூடிய முதல் பொருளாக இருப்பவனே சிவபெருமான் தான். எல்லாவற்றையும் தோற்றுவிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எல்லாவற்றின் வாழ்விற்கும் நடுநாயகமாக விளங்கக்கூடியவனும் சிவபெருமான் தான். இறுதியும் ஆனாய். எல்லாம் சென்று ஒடுங்கக்கூடிய இறுதி நிலையாக இருப்பவனும் சிவபெருமான் தான். முந்தியே முதல் நடு இறுதியும் ஆனாய். மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார்.
பிரம்மன், திருமால், ருத்ரன் என்கின்ற மூன்று பேரும் உன்னை அறிய முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கிற பொழுது மற்றவர்கள் எப்படி உன்னை அறிவார்கள்? அன்புக்குரியவர்களே, சைவ மரபிலே சிவருமான் ஐந்து தொழில்களை செய்கிறார் என்று சொல்லுவார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற ஐந்து தொழில்களை செய்கிறார். அருளல் என்கின்ற தொழிலை மட்டும் மூல முதல் பொருளாகி சிவபெருமான் செய்கின்றார். ஏனைய நான்கு தொழில்களையும் மற்றவர்களை நியமித்து செய்ய வைக்கின்றார். படைத்தலை பிரம்மன் செய்கின்றார், காத்தலை திருமால் செய்கின்றார், அழித்தலை ருத்ரன் செய்கின்றார், மறைத்தலை ஈஸ்வரன் செய்கின்றார். இறுதியிலே இருக்கக்கூடிய அருளல் தான் மூல முதற்பொருளாகிய சிவபெருமானால் செய்யப்படுவது. அன்புக்குரியவர்களே, சுத்த மாயை என்னும் பொருளிலே இருந்து உன்னால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த மூவராலும் உன்னை முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால், அசுத்த மாயையிலே இருந்து தோற்றுவிக்கப்பட்ட மற்றவர்கள் எல்லாம் சிவபெருமானே உன்னை எவ்வாறு அறிந்து கொள்வார்கள்? அதனால தான் மூவரும் அறிகலர் யாவர் மற்ற அறிவார். பொதுவாக வைணவ மரபிலே அழித்தலை செய்யக்கூடியவதே சிவபெருமான் தான் என்று சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. ஆனால் சைவ மரபிலே அருளலை செய்யக்கூடியவர்தான் சிவபெருமான், அவர்தான் மூல முதற்பொருள் என்று தெளிவாக சொல்லுகிறார்கள். பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. பந்து பற்றிய விரலையுடைய தேவியும் நீயும் உன்னுடைய அடியார்களுடைய இல்லங்கள் தோறும் எழுந்தருளினீர்கள். அன்புக்குரியவர்களே, சிவபெருமான் அடியார்களுக்கு அருள் செய்வதற்காக செல்லுகிற பொழுது தான் மட்டும் தனியாக செல்வதில்லை, உமையம்மையும் உடன் அழைத்து கொண்டு செல்கின்றார். அப்படி உடன் அழைத்து கொண்டு சென்றுதான் அருள் செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, அடியார்களுடைய வீடு அரண்மனையாக இருந்தாலும் அல்லது பழைய குடிசையாக இருந்தாலும் அது முனிவர்கள் வாழக்கூடிய ஆசிரமம் போலே இருக்கிறதாம். அதனாலே தான் அதனை பழங்குடில் என்று சொன்னார். பந்தனை விரலியும், அம்பிகை பந்தை கையிலே வைத்து கொண்டு விளையாடுகிறார். கைலாயத்திலே தன்னுடைய தோழிமார்களோடு பந்து பற்றிய விரல்களோடு லீலைகளை செய்து கொண்டிருக்கின்றார் அம்பிகை. அன்புக்குரியவர்களே, கைலாயத்தில் மட்டுமல்ல, வடக்கே பார்வதியாக பிறந்த போதும் தெற்கே மீனாட்சியாக பிறந்த போதும் பந்து பற்றிய விரல்களோடு விளையாடினால் அம்பிகை. அந்த பந்து இருக்கிறதே அது சாதாரணமாக பந்து அல்ல, அதுதான் அண்ட உருளைகள். அந்த அண்ட உருளையை பந்து போலே விளையாடுகிறாள் தேவி. அந்த அண்ட உருளையை தன்னுடைய கரத்தின் அணைப்பினால் இதமாக இயங்கச் செய்கிறார். அம்பிகையினுடைய விரல் அணைப்பினால் பல கோடி அண்டங்களும் தத்தமக்குரிய பாதையிலே இடைவிடாது சுழன்று கொண்டிருக்கிறது. அண்ட உருளையை காப்பது போலே அடியார்களையும் காக்கின்றாள் அம்பிகை. செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, சிவந்த நெருப்பு போன்ற தெய்வ திருமேனியை மாணிக்க வாசகருக்கு காட்டினார் சிவபெருமான். அப்படி நெருப்பு போன்ற தெய்வ திருமேனியை தனக்கு காட்டி, திருப்பெருந்துறையிலே உரைகின்ற கோயிலையும் மாணிக்கவாசகருக்கு காட்டி, அந்த திருக்கோயிலில் திருப்பணி செய்யுமாறு மாணிக்கவாசகரை படித்து அருள் செய்தவன் சிவபெருமான். அதனால்தான் செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, அந்தனன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அந்தனாக குருவடிவத்திலே வந்து எனக்கு உபதேசித்து என்னை ஆட்கொண்டு அருளினாய். அப்படிப்பட்ட சிவபெருமானே பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று இந்த பாடலிலே வேண்டுகிறார்கள். நான்முகன், திருமால், ருத்ரன் என்கின்ற இவர்களாலெல்லாம் அறியப்படாதவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தன்னுடைய மூன்று நிலைகளை மாணிக்கவாசகருக்கு காட்டி அருளினான். திருமேனி, தான் உரையக்கூடிய திருப்பெருந்துறை என்கின்ற திருக்கோயில், குரு வடிவம் என்கின்ற மூன்றையும் மாணிக்கவாசக பெருமானுக்கு காட்டி அருள் செய்தார். அந்த சிவபெருமானை பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று இந்த பாடலிலே மாணிக்கவாசக பெருந்தகை எழுப்புகின்றார். நன்றி, வணக்கம்.